Hi friends, I'm Lavanya from Panruti, Women Creators Group. இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்னா அது பிளாஸ்டிக்ஸ் தான். பிளாஸ்டிக் பத்தி என் பொண்ணு ஒரு டவுட் கேட்டிருந்தா. அம்மா, டோன்ட் பிரிங் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ், மேம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம் தானம்மா, அதை ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? அது இல்லம்மா, ஏன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல. மேம் கிட்ட டவுட் கிளியர் பண்ண வேண்டியது தானே? போமா. இப்போ என்ன உனக்கு பிளாஸ்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? எஸ், ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ்னா என்னம்மா? ஓகே, பிளாஸ்டிக்ஸ்னா தமிழ்ல நெகிழி. பிளாஸ்டிக்ஸ் எதுல இருந்து நமக்கு கிடைக்குது? ரப்பர் மரத்துல இருக்கிற பாலோட கந்தகம் கலந்து வல்கனைசிங் அப்படிங்கிற ரப்பரை 1839ல சார்லஸ் குத்தியர் என்பவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் செயற்கையான பிளாஸ்டிக் உருவாக காரணமா அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், இவருடைய கண்டுபிடிப்ப முன்மாதிரியா வச்சுக்கிட்டு இங்கிலாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் அப்படின்றவர் 1856ல வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செயற்கையான பிளாஸ்டிக்க உருவாக்கினாரு. இவர் எப்படின்னா, பிளான்ஸ்ல இருந்து பெறக்கூடிய தாதுக்களோட நைட்ரிக் ஆசிட் சேர்த்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 1968ல ஜான் வெஸ்லி காட்டன்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செல்லுலோஸ் உடன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கற்பூரம் சேர்த்து செல்லுலாய்டு அப்படின்ற பிளாஸ்டிக்க உருவாக்குனாரு. செல்லுலாய்டா? ஆமா, இதுதான் இப்போ வரைக்கும் பில்லியர்ஸ்னு ஒரு கேம் இருக்கு இல்லையா, அதுல யூஸ் பண்ற பால்ஸ் தயாரிக்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஓ, ஐ சி. அட்லாஸ்டா 1926ல பாலி எத்திலின் பெராப்தலின் அப்படின்னு இருக்கிற மக்காத பிளாஸ்டிக்க ஜான் ஃபிரெட் ஜேம்ஸ் டெனன்ட் அப்படின்றவரு கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன் யூஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பிளேட்ஸ், கேரி பேக்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேம்மா, இல்ல டிசீஸ் எங்க இருந்து வந்தது? நம்ம காலையில எழுந்திரிச்சதும் யூஸ் பண்ற பிரஷ்ல இருந்து பிளேட்டு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேர்ல்டு பிளாஸ்டிக்னு ஆயிடுச்சு. ஒன் யூஸ் பாட்டில் அப்படிங்கறதுனால ஜூஸ் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தூக்கி போட்டுடணும். திரும்பி அதை யூஸ் பண்ணும் போது நம்ம உடம்புக்கு அதை கேடு விளைவிக்கும். எப்படின்னா, பிரைன் நர்வ்ஸ பாதிக்கும். முன்னெல்லாம் பார்த்தா ஹோட்டல்ல பார்சல் வாங்கினா இலை வச்சு கட்டி கொடுப்பாங்க. ஆனா இப்போ பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் கவர்ஸ் வச்சுதான் கட்டி கொடுக்கறாங்க. இந்த பேப்பர்ஸ் மேல சூடான ஃபுட் வைக்கும் போது பிளாஸ்டிக்ல இருக்கிற டயாக்சின்னு சொல்லக்கூடிய பொருள் ஃபுட்ல சேர்ந்துருது. இதை நாம சாப்பிடும் போது ஸ்டொமக் பெயின், டயரியா போன்ற நோய்கள் வருது. அதையும் மீறி சில ஹோட்டல்ல இட்லி ஊற்றும் போது துணிக்கு பதிலா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்போ இட்லி குக் ஆகும் போது பிளாஸ்டிக் பேப்பரும் சேர்ந்து தானப்பா குக் ஆகும். சோ கூடிய வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிடறத தவிர்க்கணும். நெக்ஸ்ட், பேப்பர் கப், ஒன் யூஸ் டீ கப். ஒரு தடவை பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்தது, டு யூ ரிமெம்பர்? ஒருவரோட ஸ்டொமக்ல 2 கிலோ வேக்ஸ் இருந்ததே. கரெக்ட். பேப்பர் கப்ல ஒரு திரவத்தை ஊற்றும் பொழுது அந்த கப் சூடு தாங்குவதற்காக உள்ள ஒரு மெழுகு தடவுவாங்க. அது ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா, மரத்துல இருந்து மெழுகு எடுத்து யூஸ் பண்றது விலை அதிகம்னு வெட்டொலியிலிருந்து எடுக்கப்பட்ட விலை குறைவான மெழுகு யூஸ் பண்றதாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. பிளாஸ்டிக்ஸ் மக்காதா? இப்படிப்பட்ட பிளாஸ்டிக் மக்கறதுக்கு மினிமம் 1000 இயர்ஸ் தேவைப்படுது. அப்போ எரிக்கலாம்ல? எரிச்சா டயாக்சின் அப்படின்ற கேஸ் வெளியாகும். அது நம்ம பிரீத் பண்ணும் போது கேன்சர் உருவாக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பிளாஸ்டிக்ஸ் மக்கவும் மக்காது, எரிக்கவும் முடியாது. இதனாலதான் உன் மேம் டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்றாங்க. வேர்ல்ட் டிஸ்ட்ராய் பண்ற பிளாஸ்டிக்ஸ் தடுக்க முடியாதா? ஏன் முடியாது? மனிதனால முடியாதுங்கிறது எதுவுமே இல்ல. எல்லாத்துக்குமே மாற்று அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதை கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணா இதை ஈஸியா தடுத்துடலாம். கொஞ்ச நாள் முன்னாடி டிவில ஒரு நியூஸ் பார்த்தேன், கோவை சிட்டில நடந்த ஒரு மிராக்கல், பயோ கவர் பேக்ஸ். பயோ கவர் பேக்ஸா? இப்போ ட்ரெண்ட் அங்க இதுதான். கோவை நகராட்சியில பசுமை அங்காடின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி பயோகவர் பேக் சேல் பண்ணிட்டு வராங்க. மக்கா சோளத்தால தயாரிக்கப்பட்ட பைகள். இது தண்ணீர்ல கரையும், எரிச்சா பேப்பர் மாதிரி எரியும். சோ எந்த பாதிப்பும் இல்ல. முதல்ல பெருசா இதுக்கு ஒன்னும் வரவேற்பு இல்லைனாலும் நம்ம கவர்மெண்ட் January 1, 2019ல பிளாஸ்டிக்க முற்றிலும் பேன் பண்ணணும் அப்படின்னு அறிவிச்சதுனால இந்த மாற்று யோசனைய கோவை மக்கள் ஏத்துட்டு இதை வாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஹோட்டல்ஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ்னு எல்லா இடங்களிலும் இதை பார்க்கலாம்.
சூப்பர்மா. இன்னொரு விஷயம், ஷர்ட் ஸ்டிச் பண்ணும் போது யூஸ் பண்ற கேன்வாஸ் கிளாத் யூஸ் பண்ணி இப்போ பேக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல இதுவும் மக்கக்கூடிய ஒண்ணுதான். இதே போல எல்லா சிட்டிலையும் வந்தா நல்லா இருக்கும். அதே சமயம் நம்மளும் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது வீட்ல இருந்து பேக் எடுத்துக்கிட்டு போற ஹேபிட் வந்தாலே போதும், கண்டிப்பா மாசில்லா பூமிய உருவாக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் லாவண்யா பண்ருட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் லாவண்யா ஃப்ரம் பண்ருட்டி, உமன் கிரியேட்டர்ஸ்.